Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா chili chapathi எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நான் chili chapathi செய்யறதுக்கு வந்து 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இந்த மெஷரிங் கப்ல தான் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துர்க்கேன் கோதுமை மாவு. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம 250 கோதுமை மாவை பிணைஞ்சுக்கலாம். இந்த பிணையிறது எப்படினா நமக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து salt ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லாட்டி கீ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். இது பிணைஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி தான் நல்லா ஃபஸ்ட்டு அந்த ஆயில் ஊற்றணும் இல்லையா, அந்த ஆயில் வந்து ஆயிலோட அந்த மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம தேவைப்படுற அளவுக்கு வந்து வாட்டர் லைட்டாக ஊற்றிட்டு இப்போ அந்த வாட்டர் ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சுக்கலாம். நல்லா கட்டிகள் விழாமல் நல்லா மாவை நல்லா உடச்சி விட்டு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கோம். இன்னும் நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிணையணும். நம்ம மாவை எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிணைகிறோமோ அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சப்பாத்தியும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரும். அப்போ தான் நம்ம சில்லி சப்பாத்தி செய்யும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா நம்ம பிணையிற பதத்தில் தான் இருக்குது நம்ம சில்லி சப்பாத்தி எப்படி வருன்றது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவை. இப்போ பாருங்கள் நல்லா இந்த சாஃப்ட்னஸ்க்கு வந்துருச்சு. இந்த சாஃப்ட்னஸ் போதும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து போட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 உருண்டைகள் எனக்கு வந்திருக்கு. அப்போ இதில் வந்து ஒரு 10 சப்பாத்தி போடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த சைடு இருக்கட்டும். வாங்க அதுக்குள்ளே நம்ம சில்லி சப்பாத்திக்கு ஒன்று தேவையான மசாலாவெலாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் சில்லி சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். 2 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். வாங்க ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகாய் 2 கீறிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 தக்காளியை வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்தோம், அந்த தக்காளியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுதான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா எல்லாமே நல்லா நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா தக்காளிலாம் மசிஞ்சிருக்கணும். இதோ பாருங்கள் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ எல்லாம் மசிஞ்சு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துட்டு வந்துடலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவெலாம் நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம கிண்டி விட்டுருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லியை லைட்டாக தூவி விட்டு இந்த சைடில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்லி சப்பாத்திக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு சைடு இந்த சைடு வச்சிடலாம். வாங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 20 மினிட்ஸ் வந்து ஒரு இருக்கட்டும்னு சொன்னோம் இல்லையா மாவை பிணைஞ்சிட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு பால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஒரு பாலை வந்து இப்போ சப்பாத்தி கடையில் வச்சு அமுத்திட்டு ரெண்டு சைடுமே இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடவேன் பேப்பர் மாதிரி, ஓரளவு மீடியமாக இது பண்ணி தேய்ச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜ் இந்த இதில் தேய்ச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் கட்டையாகவும் இல்லாமல்
நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு தோசை தவா வச்சுட்டு இதில் வந்து நம்ம சப்பாத்தியை வந்து போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். சைடில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி, ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மிச்சம் வச்சுருந்த எல்லா மாவுலேயும் இது மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த 10 சப்பாத்தியுமே நம்ம போட்டாச்சு. நம்ம 1/4 கிலோ மாவு போட்டோம் இல்லையா, அதில் வந்து 10 சப்பாத்தி வந்துச்சு. பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே மாவுலாம் பிணைஞ்சு இதே மாதிரி போடுங்க, சாஃப்டான சப்பாத்தி வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சப்பாத்தியை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா மசாலா, அதில் வந்து இப்போ அந்த சப்பாத்தியை வந்து கொட்டி ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வை திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா எல்லா இடத்துலையும் பர மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்லி சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச்.